இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான தோசையும் அதுக்கு சைட் டிஷ் தயிர் குருமாவும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சுரக்காய் தோசை ஓரங்களில் மொறுமொறுன்னும் உள்பக்கம் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அரை மணி நேரம் இருந்தால் போதும் இந்த சுரக்காய் தோசையும் தயிர் குருமாவும் நைட் டின்னருக்கு செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி 200 கிராம், பச்சரிசி 50 கிராம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மிக்சி ஜாரில் 2 சிகப்பு மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய், கல்லுப்பு இதை சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி கலருக்காக தான் சேர்த்துருக்கேன், இல்லாதவங்க சிகப்பு மிளகாயை 4 சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய் காரத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொர கொரன்னும் இல்லாமல் ரொம்ப மையாவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் நல்லா அரைப்படும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. கடைசியாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சுரக்காயை நல்லா கழுவிட்டு மேல் தோலை சீவி எடுத்துட்டு துருவிக்கோங்க. சுரக்காய் எலசாக இருந்ததுன்னா அதில் விதை இருக்காதுங்க, முத்தலாக இருந்ததுன்னா விதை இருக்கும், அதை மட்டும் எடுத்துருங்க. இந்த அளவு அரிசிக்கு 1/2 சுரக்காய் தேவைப்படுங்க. 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 கப் தேங்காய் பூண்டு 10 பல் பொடியாக நறுக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க இந்த மாவில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் துருவி வச்சிருக்கிற 1/2 சுரக்காயை சேர்த்துட்டு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு 10 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 கப் தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவில் மறுபடியும் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. ரவா தோசை மாவு பதத்தில் இது இருக்கணும், அப்போ தான் இந்த தோசை முருகலாக வரும். இந்த பதத்துக்கு மாவை நீங்கள் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா தோசை முருகலாக வரும். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து கலந்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இந்த மாவில் சேர்த்துருங்க. தவா நல்லா காஞ்சதும் இந்த மாவை ரவா தோசை போல் ஊற்றிக்கோங்க. ஓரங்களில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இதில் காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசை வேகிறதுக்கு 3-5 நிமிஷம் ஆகும். இது போல் ஓரங்களில் மொறுமொறுன்னு வந்ததும் ஜாக்கிரதையாக தோசையை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதும் 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்து ஓரங்களில் மொறுமொறுன்னு தோசை கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் குருமா சூப்பராக இருக்கும். சட்னி சாம்பாரை விட தயிர் குருமா தான் இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். தயிர் குருமாவுக்கு தேவையான பொருட்கள் 150 ml தயிர், 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 15-20 முந்திரி, 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தலை, 4 பச்சை மிளகாய், 1 இன்ச் பட்டை துண்டு, 2 ஏலக்காய், 3 லவங்கம், தேவையான அளவு தூள் உப்பு, 1 ஸ்பூன் கடுகு. ட்ரை பேனில் 2 ஸ்பூன் கசகசாவை சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். வறுத்த கசகசாவை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இதோடவே 4 பச்சை மிளகாய், 20 முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க.
கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு இன்ச்சு பட்டை, ரெண்டு ஏலக்காய், மூணு லவங்கம் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுலேயே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினாவை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பேஸ்டை இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. தயிர் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் இதில் 150 ml தயிரை விட்டு கலந்து விட்டுக்கோங்க. தயிரை இதில் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டு லேசாக ஒரு கொதி வந்ததும் இறக்கிக்கோங்க. தயிர் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். முறுமுறுப்பான சுரக்கா தோசையை தயிர் குருமாவோட சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த சுரக்கா அடை தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.